திருமணத்தை மீறிய உறவுக்கு இடையூறாக இருந்த பெற்ற மகனுக்கு சூடு வைத்து கொடுமைப்படுத்தியதை அடுத்து அந்த சிறுவன் மீட்டு அவரது தாயும் கள்ளக்காதலனையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கடலூர் அடுத்த சூரப்ப நாயக்கர் சாவடியில 12 வயது சிறுவனை அவரது தாய் கை கால்களை கட்டி போட்டு சூடு வைத்து கொடுமைப்படுத்துவதாக கடலூர் திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சிறுவனை மீட்டு விசாரணை மேற்கொண்டதுல சிறுவனோட தாய் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சேர்ந்த சாந்தி தேவி, தந்தை பெயர் ஹரிகிருஷ்ணன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுல ஹரிகிருஷ்ணன் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து விட்டதாக சொல்லப்படுது. இந்த நிலையில சாந்தி தேவிக்கு காலில் நரம்பு கோளாறு காரணமாக தன்னை சித்த மருத்துவர் அப்படின்னு சொல்லி கொள்ளும் சிதம்பரத்தை சேர்ந்த சுகைல் அகமத் அப்படின்றவர்கிட்ட சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்போது இவருக்கும் சாந்தி தேவிக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில சிறுவன் சாந்தி தேவி, கள்ளக்காதலன் சுகைல் அகமத் ஆகியோர் கடலூர் சூரப்ப நாயக்கர் சாவடியில வாடகை வீட்டுல வசிச்சு வந்திருக்காங்க. இந்த நிலையில சாந்தி தேவி, சுகைல் அகமத் இருவருக்குமான கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததாக சொல்லி அந்த சிறுவனை நாள்தோறும் அடித்தும் சூடு வைத்தும் உணவு கொடுக்காமலும் குடும்பப்படுத்தி வந்திருக்காங்க. இந்த நிலையில ஒரு கட்டத்துல அந்த சிறுவனை பெற்ற மகன் அப்படின்னு கூட பார்க்காம சாந்தி தேவி வெளியூர் அனுப்பிட்டு இருக்காங்க. இதனால சிறுவன் செல்ல வழியின்றி 2-3 நாட்கள் பசியுடன் வீதியில சுற்றி திரிந்து பின்னாடி மீண்டும் வீட்டிற்கு சென்ற போது இந்த கொடுமையை தொடர்ந்து நடைபெற்றிருக்கு. சிறுவனுக்கு அங்கங்க சூடு இருந்ததை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அந்த சிறுவனை அழைத்து விசாரித்த போது அவங்க கிட்ட நடந்தவற்றை எல்லாமே சொல்லி பொதுமக்கள் கிட்ட எழுதிருக்கான். இதை கேட்ட பொதுமக்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பின்னாடி காவல்துறையில புகார் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் விசாரணைக்காக வந்திருக்காங்க. திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் சிறுவன் அவரது தாய் மற்றும் அவருடன் திருமணத்தை மீறிய உறவுல இருந்த சுகைல் அகமத் ஆகியோரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று 2 பேர் மீதும் 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் சிறுவனை பாதுகாப்பாக குழந்தைகள் பாதுகாப்பு மையத்துல தங்க வைக்க ஏற்பாடும் செய்திருக்காங்க. ஏற்கனவே செஞ்சி அருகே கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த 2 வயது மகனை பெற்ற தாய் துளசியை கொடூரமாக தாக்கி அதை வீடியோ எடுத்து கள்ளக்காதலனுக்கு அனுப்பிய விவகாரத்துல இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மீண்டும் ஒரு கொடூரமான சம்பவம் ஏற்பட்டிருக்கு. சாந்தி தேவி செய்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.